படம் பார்க்கவே முடியாதுண்ணா, தண்டா கர்மம் வந்துடும். 200 வேஸ்ட்டு. இப்போ படம் ஃபைனலி வந்து டிஎஸ்பி ரிலீஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ சந்தோஷமாக சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் 2 வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லை, ஒரு சென்டிமெண்டல் கனெக்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் கனெக்டும் இல்லை. அங்கங்கே அப்படியே தொய்வாக தொங்குது. என்ன கதை களம் இது, என்ன மாதிரி ஸ்டோரி? இல்லையா, ஒரு கதையும் இல்லை. எதுக்கு போகிறாங்க, எதுக்கு வர்றாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேது. மண்டை காஞ்சி போச்சு. ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆன் ஸ்க்ரீன் சேனல். திஸ் இஸ் விஜய் சாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் செல்வன் விஜய் செல்வி நடிப்பில் டிஎஸ்பி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ இந்த படம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட கேட்கலாம், படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதை, விஜய் செல்வி சார் எப்படி பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி காப்பாக வராரு, எல்லாத்தையும் நம்ம ஷோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய்ண்ணா, படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்க்கவே முடியாதுண்ணா, தண்டா கர்மம் வந்துடும். 200 வேஸ்ட்டு, உட்கார முடியல உள்ள. ஏன்னா எப்பவும் விஜய் சேதுபதி படம்னா வந்து நல்லா இருக்கும், நல்லா ஒரு சந்தோஷமா காமெடி மூவியா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு விஜய் சேதுபதி நாளுக்காக தான் வந்தோம், உள்ள உட்கார முடியலண்ணா. ஐயோ, கடுப்பேத்திரா, ஜம்ம போரு, ஒண்ணுமே இல்லை. படம் எப்படின்னு இருக்கு? படம் சொல்ற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. பொன்ராம் சார் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த பக்கா கமர்ஷியல் அப்படி எடுத்திருந்தாருன்னா ஓகே, பட் இந்த படம் செட் ஆகல. ஒரு ஆக்ஷன் பிளாக் போலான்னு போத்திருக்காரு, பட் ஆனால் செட் ஆகல. ஹாய் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீட் பண்றதுல. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கீங்க. சோ படம் ஃபைனலி வந்து டிஎஸ்பி ரிலீஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு சந்தோஷமா சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளுக்காக தான் 2 வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். பல போராட்டங்கள், கோவிட், ஆஃப்டர் கோவிட், இதெல்லாம் தாண்டி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டிலே ஆகிறது, படம் ரிலீஸ்க்கான தியேட்டர் கிடைக்கிறது வந்து நிறைய சிரமங்கள் பட்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியான சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் கிளாப் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னோடய படங்கள் மேக்ஸிமம் காமெடி எனக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. காமெடியில் ஆக்ஷன் அதில் கிளாப்ஸ் என்ஜாய் பண்ணுறது நான் ஓரளவு கெஸ் பண்ணிடுவேன். ஆக்ஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஆக்ஷனில் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு பயத்தோடு உட்காந்துருந்தேன். அது ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே நான் ஹாப்பி ஆகிட்டேன், அதுவே எனக்கு குஷி ஆகிட்டேன். ஏன் ரொம்ப மன உடச்சல்ல பேசுனீங்க, என்ன மாதிரி ஸ்டோரி இது? ஐயோ, பார்க்கவே முடியல. தெண்ட கணம் வந்தேன், காசே வேஸ்ட்ண்ணா. 220 எதுக்கு 200 டிக்கெட் போடுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ காசு வேஸ்ட்டு தான். 220 டிக்கெட் மண்டை காஞ்சி போச்சு. இல்லை, ஒன்றாம் வந்து எப்பவுமே வந்து ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுப்பார், இதில் வந்து ஃபேமிலி கனெக்ட் இருக்கா? இல்லை, ஃபேமிலி அந்த மாதிரி கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. மாஸ் காமிக்கிற மாதிரியும் இல்லை, மனசை டச் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதியை வச்சு, அவர் போர்ஷன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எப்பொழுது இருக்கும்ல, அந்த நக்கல் நையாண்டி அது இருக்குது. மற்றபடி படத்தில் கோர்வையாக பார்க்கணுன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ. புகழ் சிவானிலாம் இருக்காங்களே, இவங்களாவது ஏதாவது காமெடி பண்ணாங்க? எங்கள் கூட தான் நின்று படம் பார்த்தாங்க, நானும் பால்கல் தான் பார்த்தேன். ஐயோ, பார்க்கவே முடியலண்ணா, ஒரு சீன் கூட கை தட்டுற மாதிரி இல்லை. இல்லை, சிவானி நாராயணன் பேர் பார்த்து பசங்களை ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அவங்க என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில்? அவங்க ஒரு கேப் ரோல் தான், கேப், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் கேரக்டர் தான். ஓகே. இவங்க புகழ்? புகழ் காமெடியன், நம்ம இவருடைய தம்பி மாதிரி ஒரு ரோப்பில். ஓகே சார. உங்களை அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் கூட வந்து நடிச்சிருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் டைம், அவருடைய நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா மக்கள் செல்வன் அவர் ஒரு லெஜண்ட், ஸோ அவர் கூட நடிக்கும் போது நிறைய கற்றுக்க முடிஞ்சது அண்ட் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்படி கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு விஜய் சேதுபதிக்கும் உங்களுக்கு? அது ஆக்சுவலி நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், இதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகுது படம். ஒரு முட்டை ரவின்னு ஒரு கேரக்டரு, அவர் வந்து ரவுடிசம் பண்ணி எம்எல்ஏ ஆகிறாரு. அவரை எப்படி போடுறாங்கிறது தான் கதை, வேறு எதுவுமே கிடையாது. பேசிக் ஸ்டோரியுமே கிடையாது, பேசிக் நார்மல் ஸ்டோரி தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமிலியை தொடுவாங்க, மற்றதெல்லாம் நடக்கும்ல. ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லை, ஒரு சென்டிமெண்டல் கனெக்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் கனெக்டும் இல்லை. அங்கங்கே அப்படியே தொய்வாக தொங்குது படம். ஓகேம்மா, ஃபைனலி பொண்ணு நடித்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். படம் ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது இது மொதல் படமாச்சு, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோமே, அதுவும் பெரிய ஆக்டரோட அவர் நடிச்சிருக்கிறாங்க, எப்படி நல்லாயிருக்குமா இல்லை மொக்கையாக போயிருமா பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவளோட ஒவ்வொரு பார்ட்டையுமே அவங்க நல்லபடியாக கொண்டு போயிருக்கிறாங்க, நல்லா காமிச்சிருக்கிறாங்க. அவளும் ரொம்ப தைரியமாக நல்ல ஒரு எப்படி நம்ம வீட்டில் இருப்பாலோ அவள் அது மாதிரி தான் இருக்காதுல. ஏன்னா அன்னபூரணி கேரக்டரும் அனுகிருதி கேரக்டரும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டு வீட்டில் நான் சின்னதுலேருந்து பார்த்த அனுகிருதி தான் அங்கே அன்னபூரணியாக இருக்காங்க, வேறு தான் வேறு, மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தேன். விஜய் சேதுபதிக்கு நல்லா தானே பண்ணுவார் எப்பவுமே எல்லா படத்துலையும், ஒரு காமெடி பேசாமல் வில்லனாகவே நடிச்சிடலாம், வில்லனை சூப்பராக பண்ணுறாரு. படம் செட்டாகவே இல்லைண்ணா, டிஎஸ்பி சொல்லி போட்டு ஏதோ பண்ணிட்டு நடக்கிறாங்கண்ணா. இல்லை, என்ன கதை களம் இது, என்ன மாதிரி ஸ்டோரி? இல்லையா, ஒரு கதையும் இல்லை. எதுக்கு போகிறாங்க, எதுக்கு வர்றாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேது. மண்டை காஞ்சி போச்சு, ரொம்ப மன உடச்சல். எவனும் பார்க்க மாட்டாங்க, அந்த கட்ட குஸ்தியாவது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக போயிருக்கலாம். அடுத்த வருஷம் அங்கே போறீங்களா? இல்லை இல்லை, நாளைக்கு தான் போகணும், காசு இல்லை. சப்ஸ்கிரைப் டு ஆயன் ஸ்க்ரீன் சேனல், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயன் ஸ்க்ரீன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.